இந்த பில்ல கட்டிட்டு நீங்க அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். மொத்தமா 3 லட்சம் ரூபாய் பில் ஆயிருக்கு. செக் புக் வீட் ஜனாத்னன் ஓரளவு சரியாகி முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மொத்தமாக பில் கட்டணும், 3.5 லட்சம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செக் புக் வீட்டில் தானே இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கிடச்சிருக்காங்க. அதான் எல்லாத்தையும் அவன் எடுத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த பணத்தை எப்படி கட்டணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜீவா வந்து கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பணத்தையும் கட்டிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாரு. கதிர் அதேமாதிரி வாங்க செட்டில் பண்ணிட்டேன், நீங்கள் மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனாவோட அம்மா வந்து கதிர் வந்து ஹோட்டலுக்கு வச்சிருந்த பணத்தை வந்து நம்ம கொடுத்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டில் ஜனார்தன் வந்து மூத்திர சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் தம்பியை நீங்கள் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க.